டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோக்கல் ஜாப்ஸ் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தமிழக மக்களுக்கு குட் நியூஸ், இன்னைக்கு வெளிவந்திருக்கிற நிறைய வேலை வாய்ப்புகளை பத்தின தொகுப்பை தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் லோக்கல் ஜாப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வேலை வாய்ப்புகள் பத்தின கூடுதல் விவரங்களுக்கும் இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கவும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான லிங்க் இந்த வீடியோட எல்ல நாங்க கொடுக்கறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது வேலை வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சென்னை பல்கலைக்கழகத்துல வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இங்க அலுவலக பணியாளர், அலுவலக உதவியாளர் இந்த ரெண்டு பதவிக்குமே வந்து ஆள் சேர்ப்பு நடைபெறுது. அலுவலக பணியாளருக்கு 10 காலி பணியிடமும் அலுவலக உதவியாளருக்கு 6 காலி பணியிடமும் இருக்கு. இதுக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க வந்து விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலுவலக பணியாளருக்கு 15,000 ரூபாயும் அலுவலக உதவியாளருக்கு 10,000 ரூபாயும் மாசம் வழங்கப்படுது. இதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா இந்த மாசம் 30 தேதி. முதலாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ இதில் நம்ம வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப், அப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த ரெண்டு பதவியுமே வந்து இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த ரெண்டு பதவிக்குமே வந்துட்டு நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பி வைக்கணும். இங்கே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இதில் நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இதை நீங்கள் என்ன பண்ணணும், டு த ரெஜிஸ்ட்ரார் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சென்னை 600005 இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கணும். அதுவும் இந்த மாதம் 30 தேதிக்குள்ளார நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும். ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெண்டுக்குமே வந்துட்டு செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. ஸோ அந்த செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே நீங்கள் வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத போட்டு கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. கவர் லெட்டரில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஸ்டாஃப், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்டர் RUSA 2.0 ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத எழுதி தான் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இரண்டாவது வேலை வாய்ப்பு, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு மத்திய அரசு வேலை அறிவிக்கப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னா, NCERTCல தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு. ஜெனரல் மேனேஜர், மேனேஜர் கோஆர்டினேட்டர் இந்த பதவிக்கு வந்துட்டு ஒரே ஒரு காலி பணியிடம் இருக்கு. இதுக்கு வந்து 65 வயசுக்குள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும். மாச சம்பளமா 70,000 2,00,000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு வழங்கப்படும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும். இது ரெண்டுலேயுமே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு வேலைக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அமையும். இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இந்த மாதம் 29 தேதி. அடுத்தது NCERTC வேகன்சி. இதுக்கு நீங்கள் அதே மாதிரி போஸ்டில் தான் அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் DGM ஆர் மேனேஜர் கோஆர்டினேஷன், கெரியர் செல், HR டிபார்ட்மெண்ட், நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், 7/6 சிரி ஃபோர்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஏரியா, ஆகஸ்ட் கிராந்தி மார்க், நியூ டெல்லி 110049 இந்த அட்ரஸ்க்கு தான் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கணும். கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக ஃபில் பண்ணி அதை இந்த மாதம் 29 தேதிக்குள்ளார வந்து அவங்களுக்கு போஸ்ட்டில் போய் சேர்கிற மாதிரி அனுப்பி வச்சுருங்க. மூன்றாவது வேலை வாய்ப்பு, காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட்டில் காலி பணியிடங்கள் அறிவிப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் பதவிக்கு தான் வந்து காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நேரடி நேர்காணல் மட்டும்தான். நேர்காணல் வந்துட்டு காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ல ஒரு போர்ட் ரூம் இருக்கு. அங்கே வந்துட்டு இந்த மாதம் 30 தேதி நடைபெறுது. அதுவும் மதியம் 2 நடைபெறுது. இன்டர்வியூ அட்டன் பண்ற எல்லாருமே கண்டிப்பா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கையில வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம கீழே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, அதையுமே முழுசா ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட தான் நீங்க போகணும். டாக்டர் TS சோமசுந்தரம் ஹெல்த் சென்டர் இங்கதான் வந்துட்டு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. ஒரே ஒரு காலி பணியிடம் தான் இருக்கு. ஆண் பெண் யாருனாலுமே இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மாச சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா 7,700 ரூபாய் கிடைக்கும். இதுக்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா, டி ஃபார்ம் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில்ல வந்துட்டு கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இதுல 3 அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாம 30 வரைக்கும் உள்ளவங்க தான் வந்து இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணி நேரடி நேர்காணல்ல கலந்துகிட்டு இந்த வேலைக்கு நீங்க தகுதியானவங்களா இல்லையா என்பதை ப்ரூவ் பண்ணுங்க. காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட்டில் இங்கே வந்துட்டு வாக் இன் இன்டர்வியூ மட்டும்தான். கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கிறத நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். எந்த டீட்டெயில்ஸையுமே விட்டுறக்கூடாது. எல்லாத்தையுமே நீட்டாக ஃபில் பண்ணிட்டு
நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு நேரடி நேர்காணல் எங்கிறதுனால டிரெக்டா வந்து 30ஆம் தேதி நீங்க அங்க போயிருங்க. போயிட்டு அங்க இருக்கிற போர்ட் ரூம்ல வந்துட்டு 2 மணி மாதிரி இன்டர்வியூ நடக்கும். அங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கு கூட உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த வேலை வாய்ப்புகளுக்கான லிங்கை கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், நீங்க பார்த்து பயனடைச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல யாராச்சும் இப்படி ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே எங்க லோக்கல் ஜாப்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.